இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருப்பலியானது அருட்தந்தை ஜஸ்டின் சேவியர் ராஜ் அவர்களுடைய கருத்துப்படி அவருடைய பெற்றோர்களான திரு மரிய சிங்கராயர், திருமதி அருளாயி என்பவருடைய ஆண்மலை பாட்டுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தந்தையினுடைய அன்பினுடைய ஆழத்தை தம் மக்கள் மீது அவர் எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறார் என்று காண்பிப்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காண்பித்தார். அவரிடமே எப்பொழுதும் ஜபம் செய்து நாம் அனைவரும் அவரிடம் ஜபத்தில் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று தம் சீடர்கள் வழியாகும் மக்களுக்கும் அவர் சொல்லியிருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் கூட இயேசு தன் தந்தையை பற்றி சொல்லுகிற பொழுது தந்தை எங்களுக்கு காண்பியும் என்று கேட்கிறார். நேற்று புனித தோமா, ஆண்டவரே நீர் போகும் வழி எங்களுக்கு தெரியாதிருக்க நாங்கள் எங்கு போவோம் என்று கேட்கிறார்கள். நேற்று நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்று சொல்கிறார். இன்று என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று தந்தை என் வழியாக செய்ய வேண்டியதை அவர் செய்கிறார். அவர் சொல்லுவதை நான் சொல்லுகிறேன், அவர் செய்வதை செய்ய சொன்னதை நான் செய்கிறேன் என்று தந்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். இப்படி ஸ்நானக அருளப்பர் இயேசுவை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். இயேசு, நீங்கள் அனைவரும் தந்தையை பின்பற்றுங்கள், அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். ஆக இயேசு ஒரு முழுமையான ஒரு இறை பிரசனத்தை, இறை அரசினுடைய தன்மையை அவர் சுட்டி காண்பிக்கிறார். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக தந்தை மகன் தூய ஆவியார் இந்த மூவர் இறைவனை நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காததற்காக நாம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் அமைதி ரகமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா பெருவிழாவால் உலகுக்கு விண்ணக நலன்களையும் உமது திரு அவைக்கு மன்னிப்பையும் கனிவுடன் அருளுகின்றீர். இன்றைய வாழ்வில் இன்றைய வாழ்வில் நாங்கள் கடைபிடிப்பவை நிலை வாழ்வுக்கு எங்களை இட்டுச் செல்வனவாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்தும் வாழ்ந்து ஆற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து வந்தாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் 13 அதிகாரம் இறைவசனங்கள் 44-52 முடிய. அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்டு யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னவாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம், ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்று இனத்தாருக்கு ஒளியாகவும் ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள்.
இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர், ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்கு குறிப்பிட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரத்தின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவிற்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனிதமிக்க புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுளின் அருளை விடுதலை கண்டனர் ஆண்டவர் தன் மீட்பை அறிவித்தார். பிற இடத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்டு தமது பேரண்டையை உறுதிமொழியும் அவருக்கு நினைவு கூர்ந்தார். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெல்லாம் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேற்றுங்கள். பல்லவி. மாந்தர் அனைவரும் நம் கடவுளின் அருளை விடுதலை கண்டனர் வாழ்த்துள்ளி. அல்லேலூயா. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 14:7-14 முடியே யோவான் நற்செய்தி எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது நற்செய்தி. குழந்தைகளா இருந்தா நீங்களும் பைபிள் எடுத்துக்கங்க. அப்பா அம்மாட்ட சொல்லி நீங்க ஒரு பைபிள் வாங்கி வச்சுக்கோங்க. அல்லது உங்கள் பாக்கெட் மணியிலேருந்து நீங்கள் அந்த பைபிள் வாங்கிக்கணும். புரிஞ்சா? யோவான் நற்செய்தி எடுத்துக்கங்கப்பா. 14:7-14 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி, நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார்.
ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாக மாட்சி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் மீட்பளிக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய பதிலுரை பாடலிலே கடவுள் அருளிய மீட்பை மாந்தர் அனைவரும் கண்டனர் என்று சொல்கிறது திருப்பாடல் 98:3 பகுதி. மாந்தர் அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் என்று சொல்கிறது. எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுளுடைய மீட்பு, கடவுளுடைய கடவுள் அருளிய விடுதலை எல்லாருக்குமாக நிறைவாக வித்தியாசமின்றி சரிசமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு இன்னொரு ஒரு பாயிண்ட் வைக்கிறார், ஒரு செக் வைக்கிறார், செக் பாயிண்ட் என்னன்னா, என் வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான். யோவான் நற்செய்தி 8:31-32 யோவான் 8:31 பின்பகுதியும் 32 இதை சொல்லுகிறது. என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாயிருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். அன்பிக்கினியவர்களே, விண்வெளிக்கு சென்ற முதல் விண்வெளி வீரர் முதலிலே அங்கு இறங்கிய உடனே விவிலியத்தை படித்தார். இங்கிருந்து திருச்சபையினுடைய அனுமதி பெற்று, அந்த தல திருச்சபையினுடைய ஆயருடைய அனுமதி பெற்று விண்வெளி வீரர் நற்கரணையையும் திரு ரத்தத்தையும் விண்ணுலகிற்கு எடுத்து சென்று அதை விண்ணுலகிலே ஆண்டவர் எல்லா இடங்களிலும் ஆண்டவராக இருக்கிறார், அவருடைய மீட்பு எல்லா இடங்களுக்கும் வியாபித்திருக்கிறது என்பதற்காக விண்வெளியிலே அந்த திருவிருந்தை அவர் உட்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆல்ரின் அவர்கள், ஆண்டவருடைய மீட்பு எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாந்தர் அனைவரும் மக்கள் எங்கள், ஏனெனில் ஆண் கடவுளருளி விடுதலை அனைவரும் கண்டனர் என்று சொல்கிறார். கடவுள் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், எல்லோருக்கும் விடுதலை கொடுப்பவர், அவர் மட்டுமே விடுதலை கொடுக்க முடியும். இதைத்தான் இயேசு தன் தந்தையை பற்றி சொல்லுகிற பொழுது விளக்கமாக சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 8:14 இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்கிறார். தந்தை யாரும் பார்க்க முடியாது, மனுமகனை தவிர யாரும் பார்க்க முடியாது, ஆனால் நீங்கள் என்னை தந்தையை கண்டிருக்கிறீர்கள் என்று இருக்கிறார். இப்போ பிலிப் என்ன சொல்ல, எனக்கு அது அவர் காமிங்க, எனக்கு அவங்களுக்கு அது போதும் நினைக்கிறார். ஏன்னா நீங்களே எப்படின்னா தந்தை எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். அங்கு வித்தியாசம் இல்லைப்பா அப்படிங்கிறார் இயேசு. என்னை விட என் தந்தை ரொம்ப பெரியவர், எல்லாவற்றையும் நிறைவான் சொல்றீல்ல அப்படின்னு இல்லை. என்னை கண்டவர் தந்தையை கண்டார், தந்தை சொல்லுவதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் என்னுள் இருந்து செயலாற்றுபவரே அவர்தான். அவரே என்னை இவ்வாறாக சொல்ல வைக்கிறார். அவர் சொல்ல சொல்லதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் நான் இங்கே செய்கிறேன். ஆகவே என்னை கண்டவன் தந்தையை கண்டிருக்கிறான். முதல்ல என்னை அறிந்திருங்கள், என்னை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா அவரும் தந்தையும் அப்படித்தான் இருப்பார் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னை பார்க்குறீங்களே
நல்லா ஆழமா பாருங்க, தெளிவா பாருங்க, முழுமையா பாருங்க, அப்பதான் தந்தையை நீங்கள் கண்டதாக அர்த்தம் என்று அவர் சொல்லுகிறார். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். இயேசுவனுடைய இந்த சொற்பொழிவு, ஜபம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோவான் நற்செய்தியை கொஞ்சம் ஆழமான, செறிவு மிக்க, இலக்கியம் நயமிக்க, ஆழமான கருத்துடைய நற்செய்தி அது. ரொம்ப கஷ்டம். அருட்தந்தையர்கள் டாக்டரேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த இந்த யோவான் நச்சி தான் எடுப்பாங்க. ரொம்ப ஆழமாக இருக்கும், நிறைய மறையுண்மைகளை, ஆழமான கருத்துக்களை கொண்ட நற்செய்தி இப்படி யோவான் எழுதிய நற்செய்தி. இந்த நற்செய்தியில் தான் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இப்படி அருளப்பர் விளக்கமாக எடுத்து கூறுகிறார். மற்ற எல்லாரை விட ராயப்பர் ரொம்ப அன்பு செஞ்சார், ஆனால் யோவானும் அவர் இயேசுவரும் அதிகமாக அன்பு செய்தார். அவரை பக்கத்தில் இருந்து ரொம்ப நெருக்கமாக உன்னிப்பாக கவனித்திருக்கிறார். இயேசு ரா போஜனத்தின் பொழுது இயேசுவின் மாறு பக்கம் உட்கார்ந்திருந்தவர் அவர் தான். அவர் யார் யாரை சொல்றாரு, யார் காட்டி கொடுப்பான்னு சொல்கிறாரு, கேளு நீ கேளு அப்படிங்கிறாரு. அப்போ ராய இப்படி யோவான் இயேசுவிடம் கேட்கிறார், யாருங்க அவர்? அப்போ சொல்கிறார், யா ரசத்திலே அப்பத்தை தொட்டு யார் கொடுக்குறனோ அவன் தானுங்கிறார். அந்த அளவுக்கு உரிமை பெற்றவராக இருந்தார். இயேசுவிடம் பணிவாக கேட்பதிலும் அவரிடமிருந்து கருத்துக்களை பெறுவதிலும் இப்படி யோவான் முதன்மையாக இருக்கிறார். ஆகவே அவரை உன்னிப்பாக கவனித்ததனால்தான் இவ்வளவு ஆழமான நற்செய்தி, மற்ற நற்செய்தியில் இல்லாத ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இவர் எழுதுகின்றார். இப்படி யோவான் சொல்லுகிறார், அவர் மீது நம்பிக்கை கொண்டு நீ விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நூலையே நான் எழுதுகிறேன். இதை விட இன்னும் அவர் நிறைய காரியங்களை செய்திருக்கிறார். அவற்றையெல்லாம் எழுதுவதென்றால் இந்த உலகமே கொள்ளாது என்கிறார். ஆக நமக்கு எதெல்லாம் நமக்கு ஜீரணிக்க முடியுமோ அதை மட்டும்தான் இங்கே யோவான் செய்தியிலே அவர் கொடுத்திருக்கிறார். தந்தையை யாரும் அணுகி போக முடியாது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னபடி கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா, அல்லது ஹோலி அந்த பரிசுத்தத்தின் பரிசுத்தம் என்கிற கூடாரம், பரிசுத்த கூடாரம், அதுக்குள்ளே தலைமை குரு மட்டும்தான் போக முடியும். அந்த தலைமை குரு போகிறதுக்கு முன்னாடி அவர் தக்க தயாரிப்போடு, நல்ல புனிதத்தோடு, பரிசுத்தமான நிலையிலே அவர் நிலையில் தான் அவர் அந்த பரிசுத்தத்தின் பரிசுத்தம், ஆண்டவருடைய உடன்படிக்கு பேழை இருக்கிற இடத்துல போக முடியும். அவர் என்ன செய்வார், அதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி இடுப்புல மணியை கட்டிக்குவார், மணிகளை கட்டிக்கொள்வார், கைத்துல ஒரு பெரிய கயிறை கட்டி ஒரு நுனியை இடுப்புல கட்டிக்குவார், ஒரு நுனியை அந்த உடன்படிக்கு பேழைக்கு இருக்கிற அந்த பரிசுத்தமான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, பரிசுத்தின் பரிசுத்தம் அந்த இடம், அதுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி அந்த கயிறு வெளியில கொடுத்துருவாங்க, குருக்கள் எல்லாம் பிடிச்சுக்குவாங்க. ஏன் அப்படி பிடிக்க வச்சிருக்கிறார்னா, மணி எதுக்கு கட்டியிருக்கிறார்னா, அவர் அது உள்ள போனா கடவுளையோ வானதூதர்களையோ பார்த்தா செத்து போயிடுவாங்க, தாங்க முடியாது. ஒருவேளை பாவம் செஞ்சவராக இருந்தான தகுதி இல்லைன்னா செத்து போயிடுவாங்க. அப்போ மணி சத்தம் கேட்காது. உசுரோடு இருந்தால் மணி சத்தம் அங்கங்கே போகிறதுக்கு வரதெல்லாம் கேட்கும், கயிறு டைட்டாக இருக்கும். ஒருவேளை அவர் அங்கே வானதூதரையோ கடவுளையோ கண்டார் என்றால், அல்லது அற்புதத்தை கண்டால் அவர் அங்கேயே செத்து போயிடுவார், தாங்க முடியாது. புனித ஜான் மரிவியானி அவர்கள் சொல்லுவாங்க, குருத்துவத்தினுடைய முழு மகிமையை ஒருவர் உணர்ந்து கொண்டார், அவர் உசுரோடு இருக்க மாட்டார், அந்த குரு ஃபாதர் செத்து போயிடுவார் அப்படிங்கிறார். ஒரு குருவானவருடைய தகுதி, கடவுள் கொடுத்திருக்கிற அருள், ஒரு குருவானவருடைய மாண்பு மகிமையை அவர் உணர்ந்து கொண்டார், முழுமையை அறிந்து கொண்டார் என்றால் அந்த குருவானவர் அன்றே செத்து போய் விடுவார் என்று அவர் சொல்லுகிறார். அத்தகைய கிருபையை குருக்களுக்கு ஆண்டவர் கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த தலைமை குருவே அங்க ஆண்டவரை பார்த்து செத்து போயிடுவார், இந்த மணி சத்தம் கேட்கும். ஆனா இயேசு அந்த தந்தையை காணுகிற பாக்கியத்தை கொடுக்கிறார். சாதாரண மனிதர்களை பார்க்க வாய்ப்பு கொடுக்கிறார். தந்தையே விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரையும் போற்றுகிறேன், ஏனெனில்
விண்ணரசின் மறைபொருட்களை சிறுவருக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லுது. ஞானிகளுக்கு விவேகிகளுக்கு மறைத்து சிறுவர்களுக்கு, இந்த மீனவர்களுக்கு, இந்த சீடர்களுக்கு, புறையின மக்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு, திருச்சட்டம் அறியாதவர்கள், இறைவாக்குகளை அறியாதவர்கள், எதுவுமே தெரியாத பாமர மக்களுக்கு நீர் இயேசு நம்முடைய மகிமை வெளிப்படுத்தினேன். அதற்காக போற்றுகிறேன். எவ்வளவு பெரிய பாக்கியங்க. அதுவும் நம்மளை பத்தி என்ன சொல்றாரு, கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பேறு பெற்றவன் என்று சொல்லுங்க. நம்மளாம் எவ்வளவு பாக்கியம் கடவுள் கொடுத்திருக்கிறார். பைபிள் படிக்கும்போது இயேசுவை மட்டும் அறிந்து கொள்ளவில்லை, இயேசுவின் காலத்தில் நடந்ததை மட்டும் நான் கற்பனை செய்யவில்லை, இயேசுவை உணர்வுபூர்வமாக நாம் பார்க்க முடியும். சதையும் இரத்தமுமாக நம்மோடு கூட அவர் இருப்பதை பார்க்க முடியும். புனித அந்தோனியாருடைய சுரூபத்தில் பாருங்க, பைபிள் வச்சிருப்பாரு, பைபிள் மேல குழந்தை இயேசு நிற்பாரு. அவர் கண்டுகொண்டார். புனித அந்தோனியார் பைபிளை படிக்கும்போது குழந்தை இயேசுவை, இயேசுவை அவர் நேரடியாக பார்க்க முடிந்தது. நாமும் கூட அதை பார்க்க முடியும். ஆனா நம்ம நம்முடைய அக கண்கள் மறைந்திருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற பரிசுத்த தூதர்களுடைய நம் கண்ணுக்கு தெரியறது இல்லை. நம்ம பாவம் செய்யும் போது நம்மை சுத்தி எல்லா பிசாசு சுத்தி நின்று செய்ய செய்யன்னு சொல்லும் பாருங்க, அது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. நாம் பைபிளை படிக்கும்போது, ஜெபம் பண்ணுகிற பொழுது, அல்லது ஆண்டவரை துதிக்கிற பொழுது, நம்மை சுற்றி வான தூதர்களும் ஆண்டவரை பரலோக தந்தை துதிக்கிறார்கள் என்பது நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆசீர்வாதங்கள் கண்களுக்கு தெரியாது. ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் கொட்டி வச்சிருக்கிறாரு, நம் வாழ்நாள் முழுவதும் எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்களுக்கு வச்சிருக்கிறாரு, எங்கெங்கெல்லாம் நமக்கு விடுதலை வச்சிருக்கிறாரு என்று நமக்கு தெரியாது. இன்று கரோனா நோயினால வீட்டில் அடைச்சு கிடக்கிறாங்க, வேலைக்கு போகல, சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தினக்கூலி செய்கிறவங்களுக்கு அன்றாட சாப்பாடு, வேலைக்கு போனால் தான் சாப்பாடு. இன்றைக்கி அது இல்லை. இன்றைக்கி டாஸ்மார்க் கடையை திறந்துட்டாங்க, நேற்று திறந்தாங்க. நேற்று மத்தியானத்துக்கு மேலே ஹைகோர்ட்டு வந்து இதை அப்படி திறக்கக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இன்னிலேருந்து கரோனா நோயின் அந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும் டாஸ்மாக் கடை தொடரக்கூடாது. ஒரே நாளாக 145 கோடி வியாபாரம் ஆகியிருக்கு. எல்லா பெண்களும் வாயிறு வயிற்றில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மக்கள் குடித்தவர்களே சிஎம் செல்லுக்கு லெட்டர் எழுந்திருக்காங்க, நாங்கள் 40 நாள் குடிக்காமல் இருக்கிறோம், தயவுசு திறக்காதீங்க, அது அப்படியே இருக்கட்டும், நான் குடிக்க விரும்பலை அப்படின்னு நிறுத்துறேங்க. இன்றைக்கி தூத்துக்குடியில் நாசிரியத்தருங்கிற பங்கில் குருக்கள் பங்கு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்துட்டாங்க. அப்படியே கவர்மெண்ட் வந்து பொருளாதார சிக்கலாக இருக்குது, டாஸ்மாக் கடை திறந்தால் தான் எங்களுக்கு பணம் கிடைக்கும், எங்களுக்கு அரசாங்க நிதி கிடைக்கும், நல்ல திட்டங்கள் போக முடியும், அதனால நாங்கள் டாஸ்மாக் திறக்கிறோம், அதனால காசு அந்த காசை வச்சு நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறதுக்காக திறக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் திறங்க அப்படிங்கிறாங்க. வித் ட்ராவல் சிம்ட்ரம் கை நடுங்குது, செத்து போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் தயவு செய்து திறங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவர்மெண்ட்டுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. நிறைய பேர் போஸ்டில் ஏறி போய் செத்து போயிடுவேன்னுங்கிறாங்க, சில மருந்து கூட செத்து போயிடுவேன்னுங்கிறாங்க, எங்களால் முடியலை, நீங்கள் தாஸ்மாக திறங்க அப்படி கெஞ்சுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி போய் தொல இந்தா திறந்தா. நீங்கள் எல்லா மக்களுக்கும் அவங்க நினச்சது மாதிரி மக்களுக்கிடம் வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்ன, தயவு செய்து வேண்டாம், 40 நாள் 25 நாள் 30 நாள் குடிக்காமல் இருக்கிறவங்க முதல்ல சொன்னாங்க, ஒரு நாளைக்குனா ஒரு தண்ணி ஒரு கட்டிங் போடலன்னா, குவார்ட்டர் அடிக்கலன்னா, ஆஃப் அடிக்கலன்னா, ஒரு ஃபுல் அடிக்கலன்னா என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு 25 நாள் 30 நாள் குடிக்காமல் வீட்டில் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த 40 நாள் என் வாழ்க்கையிலேயே இப்போ தான் இந்த 40 நாள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கேன், டெய்லி என் குடும்பத்தோடு இருந்திருக்கிறேன், என் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன், நான் இனிமேல் அதை குடிக்கக்கூடாது, அதனால் தயவுசு திறக்காதீங்க, திறந்தீங்கன்னா எனக்கு அந்த டெம்டேஷன் வந்துடும், என் கூட இருக்கிற சகாக்கெல்லாம் வந்து வாடா போகலான்னு கூப்பிடுவாங்க, அதனால் திறக்காதீங்க, நாங்கள் இப்படியே இருந்துட்டு போகிறோம் அப்படின்றாங்க. அதைத்தான் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு தான் ஹைகோர்ட் வந்து தயவுசெய்து அதை நிறுத்துருங்க, க்ளோஸ் பண்ணுங்கள், டாஸ்மாக் திறக்காதீங்க நினைக்கிறாங்க. நிறைய இடங்களில் பெண்களே குடும்பத்தோடு எல்லாம் வாங்கி போகலான்னு சொல்லி எல்லாம் போய் டாஸ்மாக் கடையை ஓப்பன் தொற இது மன்னி எல்லாம் க்ளோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டாங்க. தூத்துக்குடி நாசிரியத்து பங்கில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் முடிவெடுத்து யாரும் குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோயில சத்தியம் எல்லாருக்கும் வாக்கு கொடுத்து எல்லாரும் முடிவெடுத்து ஊர் முடிவெடுத்து ஒரு பங்கில் திருச்சபையில்
மறை மாவட்டத்தை முடிவெடுத்துட்டு நாசிரியத்து அந்த ஊரில் டாஸ்மாக் கடையில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் இருக்கிறாங்கன்னா யாருமே அங்கே போகலை, குடிக்கல. யோவான் செய்தி 14:12 படிங்க. யோவான் செய்தி 14:12 பாருங்க. இயேசு தான் விடுதலை கொடுக்குறாருங்க. என்ன சொல்லுதுன்னா 12, நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் என்று சொல்லுகிறார். டெய்லி நான் தண்ணி போட்டாதான், 5 மணி ஆச்சுன்னா வேலை கட கடன்னு முடிச்சுட்டு போய் ஒரு அடிச்சா தான் சந்தோஷமா. சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னார், அவருடைய ஃப்ரெண்டு ஒரு கார் மெக்கானிக்கு, 9 மணி வரைக்கும் எல்லா வேலையும் அழகாக செஞ்சு முடிச்சுட்டு நல்ல காசு நல்ல வருமானம், இவர் வேலையை முடிச்சுட்டு போவாராமா, வேலையை முடிச்சுட்டு போனோம் எல்லாம் வீட்டுக்கு வேண்டியதெல்லாம் பக்காவாக செஞ்சுருப்பார், வீட்டில் ஒரு குறையும் வச்சுருக்க மாட்டார், நல்ல வருமானம். அதனால் என்ன பண்ணுவார், நல்ல முடிச்சுட்டு குளிச்சுட்டு எல்லாம் சாப்பிட போகிற நேரத்தில் ஒரு 9 மணி மேலே பாட்டிலை திறந்து உட்காந்தார்னா ஒரு ஃபுல் அடிக்கிற வரைக்கும் நின்று நிதானமாக டிவி பார்த்துட்டு வேணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா கஷ்டப்பட்டு என் மனுஷன் என் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, சரி நைட்டு மட்டும் தானே சாப்பிட்றாரு, வெளியே எங்கே போகிறதில்ல, தப்பு தண்டா பண்ணுறதில்ல, அமைதியாக குடிச்சிட்டு அப்படியே படுத்துடுறாரு, யாரும் தொந்தரவும் இல்லை, குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிடறாரு, ஒன்றுமே வீட்டுக்கு ஒன்றுமே கொடுக்காம குடிக்கிறானுங்க பாருங்க, அவனுக்கு தான் மோசமான நாட்கள், குடும்பத்துக்கு அவனுக்கு குடும்பமே தேவையில்லை. ஆனால் இவர் நல்லா சம்பாதிக்கிற அளவுக்கு தேவைக்கு அதிகமாகவே கொடுத்துருக்கிறாரு, அவரு நைட்டில் மட்டும் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு படுத்துக்கிறாரு, வெறும் வயிற்று படிக்க மாட்டார், நல்லா சாப்பிட்டு நல்லா கவனிச்சுக்கிறோம், அவருக்கு கரெக்டாக நல்ல ஒரு ஃபுல்லாக அடிச்சுட்டு காசு அவ்வளோ வருது, நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துடுறாரு. ஆனால் அவர் சொல்கிறாராம்மா, இப்போ இந்த 40 நாளும் எதுவுமே தொடல, எனக்கே ஆச்சரியம், டெய்லி ஒரு ஃபுல்லாக அடிக்கிற ஆள் எப்படா நம்மளால் இருக்க முடிஞ்சது சாப்பிடாமல் இருக்கிறமே என்று சொல்லி அவர் இருந்தாராமா, குடும்பத்தோடு ஒன்றா இருக்கிறாரு, அந்த பலத்தை அவர் உணர்ந்து கொள்கிறார். கடவுள் எல்லாருக்கும் அந்த ஆற்றலை கொடுக்கிறார். சாத்தா எல்லா கடவுள் கொடுத்த எல்லா ஆற்றலையும் எடுத்துறான், உடலுக்கு எதிர்ப்பு சக்தி எல்லாம் வெளியே போனவுடன் கரோனா உள்ள வந்துடுற மாதிரி எதிர்ப்பு சக்தி தன்னம்பிக்கை இதெல்லாம் அந்த எதிர்ப்பு அந்த மன உறுதி இல்லைன்னா நீ கட்டாயம் குடிச்சாகணுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் சொல்றது இங்கே பாருங்க, நான் 4-5 மணிக்கெல்லாம் நீ என்ன கொடுத்தாலும் சரி வாங்க மாட்டேன், 5 எது கொடுத்தாலும் தேவை, 6 மணிக்கு மேலே நான் வேற ஆள் அப்படின்ன மாதிரி அவர் 6 மணிக்கு மேலே கொடுத்துடுவார். அவர் நினைச்சுக்கார், 6 மணிக்குன்னா என்னால் நீ குடிக்காமல் இருக்க முடியாது அப்படின்னு திரும்ப திரும்ப அவர் சொல்லுகிற பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டி தான் கொடுக்கும், நான் டெய்லி சரக்கு அடித்தா தான் நல்லா இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல 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 பிரபஞ்சம் என்ன சரிக்கும், ஓ இவர் டெய்லி அவர் குடிக்கணும் போல தெரியுது, அதனால் அவர் குடிக்கக்கூடிய சூழல்களையும் அந்த பிரபஞ்சம் சக்தி அவர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவர் இந்த 40 நாள் குடிச்ச என்ன ஆகாது போது, இதுக்கு இது வரைக்கும் குடிச்சிருக்கேன் நான், என்ன ஆகிப்போச்சு, காசு தான் தண்டையன், குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்லுகிற பொழுது இந்த பிரபஞ்சம், ஓ இவர் குடிக்கிறதுக்கு பிடிக்கல ஆகவே குடிக்காமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி குடிக்காமல் இருப்பதற்கான எல்லா சூழல்களையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குமாமா, எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிறீங்களா, அப்புறம் என்ன, நான் என்ன சார் சூப்பராக இருக்கிறேன், எல்லாம் கடவுள் நம்மளை காப்பாத்துறாரு, எல்லாம் பக்காவாக கடவுள் வச்சிருக்கிறாரு, ஏசப்பா என்னை காப்பாத்துறாரு, எனக்கு ஒரு குறையும் நல்லா இருக்கிறேன், அருமையான மனைவி அருமையான பிள்ளைகள் நல்ல வீடு நல்ல வேலை நல்ல சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறேன், அவர்கிட்ட குறைகள் இருந்தா கூட அதெல்லாம் பார்க்க நல்ல பாசிட்டிவாகவே நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்குமாமா, ஓ இவர் வான தூதர்கள் சித்தர்கள் எல்லாருமே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லுமா, அப்படியே உனக்கு ஆகட்டும் உனக்கு அப்படியே நடக்கட்டும் என்று சொல்லி இந்த பிரபஞ்சம் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கும், நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற எல்லா நல்லதையும் அவருக்கு கொடுக்குமாமா, இருக்கிற குறையெல்லாம் சரியா போயிரு, இவங்க நிறைய வானதூர்கள் பிரபஞ்சம் எல்லாமே நமக்கு நிறைய இந்த நாம் கொடுக்குற அந்த ஒரு நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களினால் அந்த சொற்களினால் இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டியதை அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம நோக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குமாமா, அந்த எல்லாம் வருமாமா.
இந்த காந்தை வச்சு எல்லாம் அங்கங்கே போகும்பொழுது எல்லா இரும்பு துகளும் இழுக்கலை. அது மாதிரி நம்முடைய பாசிட்டிவான எண்ணம், நல்ல எண்ணம், ஆரோக்கியமான எண்ணம், இது வேண்டாம் தீமை வேண்டாம் நல்லதான் நான் செய்வேன் நல்லதான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். ஒருவேளை என்னன்னே நல்லா தரித்திரம் போ என்னையா, ஒரு ஜான் மேலே ஏறினா 10 மலம் கீழே இறங்குதியா, ஒன்றும் சரியில்லை, என் நேரம் சரியில்லைன்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு. எப்போ சொன்னார், அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்டா இன்னும் நேரம் சரியில்லை? ஆமாம், நடக்கிறதுல அப்படி தானே இருக்கு, நேரம் சரியில்லை. ஏன்டா என்கிட்ட எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிக்கிட்டு. ஆமாடா, என் பேச்சு அப்போன்னு இப்போன்னு இல்லை, ஒரே பேச்சு தான். எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு நேரம் வரும் அப்புறம் பார்க்கலாம். அப்போ எல்லா பிரபஞ்சனதையுமே செய்யும், எல்லா துர்தேவதைகள் சாத்தானங்க உனக்கு அப்படியே ஆகட்டும், உனக்கு நேரம் சரியில்லாமல் போகட்டும், உனக்கு எடுத்த காரியம்லாம் உருப்பிடாமல் போகட்டும், தரித்திரம் போகாமல் இருக்கட்டும், உன் குடும்பம் ஓ இவருக்கு தரித்திரம் ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது, நான் ஒரு சனியனை கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கேன், உன் பொண்டாடி சனியின் மாதிரி ஆயிரட்டும், நான் பெற்றிருக்கேன் பாருங்க எருமை மாடு, உன் பிள்ளைகளாம் எருமை மாடா மாதிரி ஆகட்டும், யாருமே இல்லையே எனக்கு உதவி பண்ணுறதுக்கு, இந்த கடவுள் எனக்கு துரோகம் பண்ணுறாரு, அப்படி கடவுள் உனக்கு துரோகம் நடக்கட்டும், கடவுள் உனக்கு துரோகம் செய்கிற மாதிரி ஆகட்டும், நாம் என்ன சொல்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அப்படி. ஒருத்தர் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காருன்னு வச்சுங்களேன், ஓ இவர் கவலைப்படுறதுக்கு ரொம்ப சந்தோஷம் போல தெரியுது, படுக்க படுத்துட்டாரு ஆனால் ஒரு 2 மணி ஆயிடுச்சு இன்னும் குப்புற படுத்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறாரு, ஓ இவருக்கு அந்த அழுகிற ரொம்ப பிடிக்கும் போல தெரியுது, அதனால இவர் கவலைப்படுறதுக்கான சூழல்களை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நல்லா அழுத்தங்க, நல்லா அழு, உனக்கு இன்னும் கொடுக்குறேன் நான், உனக்கு கவலை இன்னும் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கடவுள் சொல்றாரு, என் மீது நம்பிக்கை வையுங்கள், என் அனுப்பியவர் மீது நம்பிக்கை வையுங்கள், அவர் சொன்னது தான் நான் சொல்லுகிறேன், உள்ளம் கலங்க வேண்டாம். நேற்று சொல்றார் இயேசு, உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், என் அனுப்பு மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த இறைவாத்தி விடுதலை தரும். கலங்கிட்டு இருக்கும்போது இயேசு சொன்ன வார்த்தைகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்ன ஞாபகத்துக்கு வரணும்? யோவான் நற்செய்தி 14:1 நமக்கு ஞாபகம் வரணும். இயேசு சொன்னது பைபிள் அடிக்கடி படித்தா தான் இந்த வார்த்தை நமக்குள்ளே நிலைச்சிருக்கும். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தால், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்தால், நீ தொடர்ந்து பைபிள் படித்தா தான் உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதுதான் நீங்கள் யோவான் நற்செய்தியில் இவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள், உண்மை அறிந்தவர்களாக இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். உண்மை உங்களுக்கு விடுதலை தரும், உண்மை அறிந்தவர்கள் உண்மை விடுதலை தரும், விடுதலை செய்யும், உண்மை நம்மை வாழ வைக்கும். அந்த உண்மை எங்கே கிடைக்கும்? இறை வார்த்தையிலிருந்து வரும். இறை வார்த்தை எங்கேருந்து கிடைக்கும்? இயேசுவிலிருந்து வரும். இயேசு எங்கேருந்து வருவார்? தந்தையிடம் வரும். எல்லாம் கரெக்டாக தந்தையிட தான் போகும். நமக்கு விடுதலை வேணும்னா, உண்மையை அறிந்து உண்மை நமக்கு விடுதலை வேணும்னா, இறைவாத்தை படிக்கணும், இயேசுவை அறிந்து கொள்ளணும், தந்தையை அறிந்து கொள்ளணும். தந்தை கொடுக்கிற விடுதலை இயேசு வழியாக, இறைவாத்தை வழியாக நமக்கு உண்மையாக நமக்குள் வந்து நமக்கு விடுதலை கொடுக்கும். பிலிப்பியர் 4:13 எடுத்துக்கங்க. பிலிப்பியர் 4:13, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. கஷ்டப்படுகிற பொழுது எந்த முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், பேசாம இருக்கிறோட செத்து போயிடலாம் இப்படி சொன்னோம்னு வச்சுக்கலாம், எல்லாமே நீ செத்துப்போ, வானதர்கள் எல்லா துர்தேவதைகள் அத்தனை செத்துப்போ அப்படின்னு அடிக்கடி இவர் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு வச்சுக்கலாம், சொல்லிக்கிட்டே இருக்க, நீ சீக்கிரம் செத்துப்போ அப்படின்னு அவருக்கு ஆக்சிடென்ட் நடக்கு, அவங்களுக்கு அந்த சாவுக்குரிய அத்தனையும் அவங்களுக்கு வந்துகிட்டே. சில பேர் ஏதாவது சொன்னாங்க, வாயில் வாயிலடி வாயிலடி சொல்லி போடு போல சொல்லாத, இதெல்லாம் பிசாசு தான் நம்ம சொல்ல சொல்லுவான். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அமைதியான மனநிலையே எல்லாவற்றையும் செய்ய ஆற்றலை தரும் சொல்லுவாங்க. ஒரு வீட்டில் நிம்மதியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா தழைத்து வளரும். கணவன் மனைவி சந்தோஷமா, பிள்ளைகளும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா எல்லாருமே பிரில்லியன்ட் ஆவாங்க, எல்லாரும் ப்ரொடக்டிவிட்டி நிறைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய அத்தனை முயற்சிகளையும் அவர்கள் செய்வாங்க, அதில் வெற்றி அடைவாங்க. எந்த குடும்பத்தில் புருஷன் பொண்டாட்டி 24 மணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய செய்வினை வைக்கக்கூடியது அவங்க 2 பேர் தான்.
அவங்க ரெண்டு பேர் தான் மந்த எதிர் எதிரிகள் அந்த வீட்டுக்கு வச்சிருக்கிற மந்திரித்த தகடுகள் செய்வின ஏவல் பில்லி சூனி எல்லாம் இந்த புருஷன் பண்ணாடி தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் புருஷன் பொண்டாட்டிய மனநோக வச்சுக்கிட்டு மனசு உடைச்சான்னு வச்சுக்கலேன் அந்த மனைவி ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கும் எதையுமே கொடுக்க மாட்டாங்க அப்படியே மனசு உடஞ்சி 24 மணி கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்களால அவங்க செய்யக்கூடிய நன்மைகள் அவங்களோட திறமைகளும் பயனற்று போய்விடும் அதே வேளை புருஷனை எப்போ பார்த்தாலும் குத்தி 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 பண்ணிக்கிட்டு நீ போயா உருப்பிடாதவன உருப்பிடாதவன் சனியன் உனக்கு போய் கல்யாணம் பண்ணுறியா உனக்கு தாலி கட்டி நாசமாக போனையா அந்த குடும்பம் நாசமாக தான் போகும் புருஷன் எப்போ பார்த்து என்ன என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறா மாமனார் என்னங்க மாமா உங்கள் அக்கா உங்கள் பொண்ணு இப்படி என்னை திட்டிக்கிட்டே இருக்கு என்ன மாப்பிள்ள பண்ணுறது என் பொண்டாட்டி அப்படி தான் என்னை திட்டி திட்டி திட்டிக்கிட்டு இருக்கிறா அவள் பத்த பிள்ளை அப்படி தான் இருப்பா புருஷன் திட்டி 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 அவள் எங்கே போனாலும் புலம்பு வச்சிருவா அவன் எங்கே போனாலும் ஒரு காரியம் அவனாலும் செய்ய முடியாது எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது எந்த காரியத்தையும் அவனாலும் செய்ய முடியாது ப்ரொடக்டிவிட்டி அவனாலும் கொடுக்க முடியாது சம்பாதிக்க முடியாது அவன் திறமைகளை வெளியே வராது அப்படியே அந்த கவலை போட்டு அமுத்தி வச்சிருக்கான் புருஷனை அப்படியே குடும்பத்தை ஒண்ணுமில்லாம ஆக்குறது அவதான் ஊரெல்லாம் போப்பான் என் புருஷன் சரியில்லை நீயாவது உன் புருஷன் நல்லா சம்பாதிக்கிறான் நீ நல்லா இருக்கிறடி என் புருஷன் ஒண்ணுக்கும் இல்லாத லாய்க்கு இல்லாதவன் அவன் இப்படி இவ திட்டி 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 அவனை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவா ஊர் புறம் சொல்லிக்கிட்டு இருப்பான் ஊர் புறான்னு சொல்லுவோம் எல்லாருமே அப்படியே ஆகட்டும் இவன் எங்கெங்கெல்லாம் போய் தன் புருஷனை பத்தி கேவலமா குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறாங்களோ அவனா அப்பனா இருக்கணும் ஆத்தாளா இருக்கணும் யாரெல்லாம் குடும்பத்தை பத்திலாம் ஊரெல்லாம் போய் சொல்றானுங்களோ அவங்க சுத்தி அவங்க எங்க போறாங்களோ அங்க இருக்கிறவங்க எல்லாமே அப்படியே நடக்கட்டும் சந்தோஷமா வருவான் உனக்கு இன்னும் வேணும் இதுவும் வேணும் என் குடும்பம் உருப்படாத குடும்பம் என் பொண்டாடி சரியில்லை என் புருஷன் சரியில்லை என் பிள்ளைக்கு சரியில்லைன்னு அப்பனோ ஆத்தாலோ எங்கேயா போய் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் எல்லா துர்தேவதும் குடும்பமும் அப்படியே ஆகட்டும் உன் குடும்பம் உருப்படாமையே போகட்டும் தான் சொல்லும் இப்போ செய்வனை வச்சது இவனுங்களா இவளா இல்லை பக்கத்து விட்டுக்காரனா ஆண்டவர் குடும்பத்தை உருவாக்கி எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்து நல்லா பழச்சிக்கங்க அப்படின்றாரு முட்டாள்தனமாக குடும்பத்தை சின்ன பண்ணி இது என்ன குடும்பம் அவங்க எதுக்கு அவங்க அந்த ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்களை பார்த்தீங்கன்னா சண்டை ஓட்டுக்கிட்டே இருப்பாங்க பைபிள் கோயிலுக்கு போறதுக்குள்ள வேஸ்ட் கோயிலுக்கு போறது முறைக்கு சண்டை கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பூசு முடிச்சிட்டு வழியிலேயே சண்டை இதெல்லாம் குடும்பம் மணி பங்கு அட்டை பங்கு குடும்ப அட்டை கொண்டு போய் பங்கு சாமி கொடுத்து நீங்க எங்க ஓடி போய்ப்போம் அங்காரம் பிசாசு உங்க வீட்டுல ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு ஆங்காரம் என் புருஷனை அடக்கி வைக்கிற பாரு அப்படின்னு நீ எதுக்கு நீ ஓடி ஓடி போயிரு நீ என் பொண்டாட்ட அடக்கி வைக்கிற பாரு அவள ஏன் நான் திமிர் பிடிச்ச நாய் நீ ஓடி போடா ஏடா உனக்கு மூணு பிள்ளைய கொடுத்து வச்சுட்டு உன் பிள்ளைக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க நீங்க எல்லாம் உருப்பிடுவியா நீ எல்லா துருதே நீ உருப்பிடவே மாட்டேன்னு சொல்ல சரி ஓகே குடும்பம் சண்டை வரதான் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதான் பிள்ளைக்கு முன்னாடி உணர்ச்சி கட்டுப்படுத்த முடியாது பிள்ளைக்கு முன்னாடி சண்டை போடுற ஓகே ஆனால் பிள்ளைக்கு முன்னாடி சமாதானம் பண்ணிக்கணும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சண்டை பிள்ளைக்கு முன்னாடி சண்டை போட்டு பிள்ளைங்களாம் பார்த்து பயந்து ஐயோ இன்னும் அப்பா அம்மா சண்டை போட்டு விட்டுக்கிறான் அப்படி நெஞ்செல்லாம் பதட்டு போயிடும் ப்ரொடக்டிவிட்டி போயிடும் அப்படியே மனசு டிப்ரெஸ் ஆயிரும் பிள்ளைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு விட்டுக்கிறாங்க அம்மாவும் சண்டை போட்டு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை வளரவே வளராது அந்த தலைமுறை அடுத்த தலைமுறை முடிச்சு போயிடும் நீ அதுக்கா பிள்ளைய பார்த்த நீ அதே பிள்ளைய அதே அதுதான் உனக்கிட்ட பிள்ளைய கொடுத்தார் கடவுளே நீங்க திருந்துற வரைக்கும் தரித்திரம் உன் வீட்டு விட்டு போகாது புருஷன் முட்டாளா இருக்கான்னு வச்சுக்கலேன் முட்டாள அவனை நல்ல அவன் முட்டாளோட பொண்டாட்டி இருக்கிறதுக்கு விருப்பப்படக்கூடாது அவன் முட்டாளா இருந்தாலும் அவனை அழக அறிவாளியா திறமையானவன் அவனுக்கு குழுக்கிற திறமையை கொண்டு வந்து உங்களால முடியுங்க முயற்சி பண்ணுங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ஒரு தொழிலதிபரா மிகச்சிறந்த ஒரு மனிதராக மாற்றி உயர் உதவி அதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது அவனை முட்டாளா இருக்கிறவனை நல்ல அறிவாளி ஆக்கி அவனை மேல எல்லா விதத்திலும் சிறந்த ஊர் போற்ற மாதிரி அவனை வந்துட்டு ஊர் போற்றுகிற அளவுக்கு ஒரு மனைவி அவனுக்கு மனைவியா இருக்கணும் முட்டாளுடைய மனைவியா இருக்கக்கூடாது மனைவி வந்து தருத்தியும் தத்தியா இருக்கான்னு வச்சுக்கலேன் பன்னாட மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலேன் ஒண்ணுமே தெரியாது தத்தியமா இருக்குது அவ்வளவு அறிவு சொல்லி கொடுத்து தைரியத்தை கொடுத்து இல்லம்மா உன்னால முடியும் உனக்கு திறமை இருக்குது நல்ல முன்னுக்கு வா
நீ வா, உன்னால முடியும், தைரியமா இரு, நான் இருக்கிறேன் உன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திறமைகளை எல்லாம் வளர்த்து தத்திக்கு பொண்டாட்டியா இருக்கிற பண்ணாடிக்கு பொண்ணாடிய புருஷனா இருக்கிற விட அவளை அறிவாளியாக்கி சமூகத்துல ஒரு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியா உருவாக்கிட்டு ராணிக்கு புருஷனா இருக்கணும். அடிமையா இருக்கிறவனை அரசனாக்கி அரசனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். அதுதான் ரெண்டு பேர்த்தோட வேலை. ஆமா, மனைவிக்கு ஒண்ணும் தெரியல, உனக்கு சனி போய் தொலை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்ப நீ எதுக்கு புருஷன் முட்டாளன் திட்டக்கூடாது, அப்புறம் எதுக்கு உனக்கு கட்டி கொடுத்தாங்க? வாழ தெரியணும், கடவுள் கொடுத்த வாழ்க்கை வாழ தெரியாம கடவுளை கழி சொல்லக்கூடாது. என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, என்னை இவளை கட்டி வச்சிட, எனக்கு இவனை கட்டி வச்சிட, எனக்கு இந்த வந்து பிறந்திருக்குது. அது நீ மாத்தனா, ஒரு நல்ல விவசாயி எப்படிப்பட்ட நிலத்தை கொடுத்தாலும் அது பண்பட்டு பண்படுத்தி அதை அழகாக விளக்கி விளை நிலமாக மாற்றிடுவார். அது மாதிரி குடும்பத்தை கொண்டு வரணும். அதுக்கு ஜெபம் முக்கியம், இயேசு முக்கியம், தந்தையினுடைய அருள் முக்கியம். கூடி ஜெபிக்காத குடும்பம் ஒரு குடும்பம். டிவி முன்னாடி சீரியல் போட்டுட்டு சினிமா பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு பிக் பாஸ் எல்லா அசிங்கங்களும் கொண்டாந்து கொடுங்க. எவனோ கதவை சாத்திட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், அதுவும் 30, 60, 80 கேமரா வச்சுக்கிட்டு ஒட்டு கேட்கறாங்க. அடுத்த வாழ்க்கையில கண்ணாடி எல்லாத்தையும் ஒட்டுன்னு ஒட்டு பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பூரா எல்லாம் உலகம் பூரா காட்டுக்கிட்டு உட்காந்து வாயை திறந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. அவன் பழைக்கிறான், அவன் கோடாட்ட கொடி கொடுத்து சம்பாதிக்கிறான், நீ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படி குடும்பத்தோட பிக் பாஸ் பார்த்து என்ன கிழிச்சா, நீ என்ன கிழிக்கிற? நீ அப்ப நீ பார்த்தீங்கன்னா உன் பொண்டாட்டி பார்த்து அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தா உன் பிள்ளைகளை எப்படி பார்க்க? வாழ தெரியல. கிறிஸ்தவ குடும்பம் எத்தனை கிறிஸ்தவ குடும்பம் இப்படி கிடக்குது? எப்படி திருச்சி வளரும்? ஒண்ணுமே செய்யறது இல்ல, ஆன்மீக காரியத்தில் எதுவுமே செய்யறதில்ல. ஆனா கடவுள் சோறு போட்டோம், அன்றாட உணவு என்று எங்களுக்கு தாரும். யாரையும் மன்னிக்கிறது இல்லை. எங்கள் பாவங்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னி, என்ன நீ மன்னிக்கிறோம், உன்னை எப்படி மன்னிக்கிறது? கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும். எங்க கூரையே இல்லையே, கடவுள் அருளே இல்லையே, எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுட்டு போற, சூறாவளி காத்து அடிச்சுட்டு போற மாதிரி உன் குடும்பத்துக்கு சண்டையும் சச்சரமும் உள்ள மீடியா கடவு. அவங்க ஜபம் கிடையாது, பைபிள் வாசனம் கிடையாது, ஜபிக்கிறது கிடையாது, எதுவுமே பண்ணாம பிறகு எப்படி ஆண்டவர் ஆசிரத்தை கொடுப்பாரு? ரத்த கோட்டைக்குள்ளே நான் எங்க ரத்த கோட்டைக்குள்ள அழைஞ்சிட்டானே? தீதும் நன்றும் பெற தர வாரா, எல்லாமே மீட்பு கூட இயேசு கூட நம்முடைய முயற்சினால்தான் அவர் நமக்குள்ள வருவாரு. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா ஜெபம் ரொம்ப முக்கியம். கோயில் எல்லாம் ஊர்ல குடி இருக்காதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. கோயில் இருக்கு, அங்கதான் குடி இருக்கிறோம், ஆனா நாம அங்க இல்ல. பெரியவங்க சொன்ன பேச்சு இல்ல, அது மாதிரி நடக்கிறது இல்ல. ரொம்ப சிக்கலான விஷயங்க. எப்பவுமே நல்லவங்களா இருக்கிறது, கடவுளுடைய சீடரா இருக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். அதுக்கு சிலுவை தூக்கிட்டு போகணும், கஷ்டம்தான். கோதுமை மணி உடையணும், மடியணும், நிறைய விஷயம் தூக்கி எறியணும், சி போ அப்படின்னு தூக்கி எறியணும். ஆனா அதெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு இப்படியே வச்சுட்டு இருக்கிறார். கவுண்ட் பண்ணி சொல்ல மாதிரி காட்டு வந்து கல்ல குடிச்சாலும் டவுண்டன் டவுண்டன் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி என்ன என்னதான் நானும் சரி, நான் அப்படித்தான் 10 to 11 அத்தோட நானும் போயிறேன், வெந்ததுன்னு விதி வெந்தோ போயிறேன். இப்படி நினைச்சுக்கிட்டு எப்படி நம்ம உருப்பிடுவோம்? நம்ம மாறணும். அதனாலதான் இயேசு சொன்னார், முதல்ல மனம் மாறி நச்சைதே நமக்கு முதல் மனம் மாறு, மாத்தி யோசி. 20 வருஷமா நீ பழி வாங்க நினைச்ச, என்ன என்ன சாதிச்ச? 20 வருஷமா 15 வருஷமா புருஷன் பொண்டாடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம், என்ன சாதிச்சோம்? எல்லாம் ஒண்ணுமெல்லாம் போனதான் மிச்சம். எனக்கு வீடு கட்டல, நகை வாங்கி கொடுக்கல, உங்க வீட்டுல உங்க அப்பா உனக்கு வரதட்சணை கொடுக்கல, நான் வீடு கட்டினேன் உங்கள் அப்பா காசு கொடுக்கல, நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் உங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே கொடுக்கல, உன் நகையை கொடுக்க மாட்டேங்கிற, உங்கள் அப்பா அம்மா கொடுத்த நகையை கொடுக்க மாட்டேங்கிற, எனக்கு நகை வாங்கி கொடுக்கணும், இவன் நகை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற, ஒரு சேலை பட்டு சேலை வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுக்க மாட்டேங்க. இப்படியே இது பொருளை வச்சுக்கிட்டே வாழக்கூடாது.
அடிப்படையான தேவை அன்பு, நம்பிக்கை, நிம்மதி. இதெல்லாம் இயேசுவை தேடினால்தான் கிடைக்கும். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இருக்கும் இடத்தை விட்டு எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே என்பதை போல, நாங்கள் கண்ணிருந்தும் காணாதவராய், காதிருந்தும் கேளாதவராய், எங்களுக்கு வாய்ப்பிருந்தும் வாய்ப்புகளை பயன்படுத்தாது நாங்கள் வாழாது இருக்கிறோம். ஆண்டவரே, ஆன்டி கிரைஸ்ட் போல உமக்கு எதிராகவே நாங்கள் பல சமயம் சிதறடித்து கொண்டே இருக்கிறோம். உண்மையை அறிந்தவர்களாய் இறைவாத்தியிலே நிலைத்து நிற்க, இறைவாத்தியினால் நாங்கள் வாழ்வு பெற எங்களுக்கு ஞானத்தையும் விண்ணக ஞானத்தையும் விண்ணக ஆற்றலையும் தருவீராக. ஆண்டவரே, இப்படி கஷ்டப்படுகிற எல்லா குடும்பத்தையும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா குடும்பத்திலும் அந்த ஈகோவை அழித்து அவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக சமாதானமாக உம்முடைய சாட்சிகளாக நல்ல குடும்பங்களாக வாழ அருள்தாரும். அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற அத்தனை தீமைகளையும் இயேசுவின் நாமத்தினால், பரிசுத்த தந்தையுடைய நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். இந்த குடும்பங்களை காப்பாற்றுவீராக. இந்த திருப்பலியை பார்க்கிற, திருப்பலி கலந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதியும். அவர்களுடைய குறைகள் அனைத்தையும் நிறைவே செய்து, குறைகள் அனைத்தையும் போக்கி, உம்முடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு அவர்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவே செய்வீராக. இந்த மந்தாட்டுகளை எங்கள் ஆண்டவரும் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக பார்த்து மந்தாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு, மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் முது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவி அருளும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களது மானி பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவன் கேட்டதாகும்படி மந்தாடுங்கள். ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி எருளமை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை எக்காலத்திலும் இப்பொழுது அறிப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றது. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதும் ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர் கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வணமே இரவு இருந்த அருந்தி இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு அந்த உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மாறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீப்பழை கிண்ணத்தை முக்கப்பு கொடுக்கிறோம். உம் திருமன் என்று கூழியும் முறை தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மிக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்ம தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் துறவியை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்கயனாஸ் இணைய ஆயர்கள், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து மன்றாடுங்கள். எல்லா துரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் துறவை அன்பில் நடைபெற செய்திருக்கும் தந்தையை நிறுவிலிருந்து மூலம் அழைத்து கொண்ட மரிய சிங்கராயர் அருளாயி எனும் அடியார்களை நினைவு கொண்டிருக்கும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரி நினைவு கூர்ந்திருளும். கண்களை மூடி இறந்த அனைவருக்கான ஜெயிப்பும் முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுக்குதும் திருமகளின் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் இது பிறக்கும் ஆயிரம் கடவுளின் கண்ணீத்தான பிடித்த மரியாள் அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு பிடித்த திருத்துதர்கள் இவ்விலையில முக்குந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலையா பிடித்த சலைத் மாதா, நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர் நினைத்துக் கொள்ளுங்கள். மற்ற பிடித்த அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமும் அன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாக இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்க பேரின்பத்துக்காம் இமீப்ரா இயேசு கிறிஸ்தன் வரைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முத்திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்துள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் சிலுவையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும்
சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இரவின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மர், இது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இவரை கண்டவர்கள் பரலோக தந்தையை கண்டவர்கள். பரலோக தந்தையை இவர் வழியாகவே சென்றடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் குடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மரியே வாழ்க, அருள் நிறைந்த தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய நான் வாழ்த்துகிறேன். மீண்டும் நாளை காலை 6:30 திருப்பலி நிறைவேற்றுகிற சமயத்திலே உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.